ஹலோ நண்பர்களே, நம்ம வந்து சிறுமலையில் இருக்கக்கூடிய ஒரு வெள்ளிமலை அப்படிங்கிற ஒரு மலைக்கு வந்திருக்கிறோம். இந்த வெள்ளிமலை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, நேச்சுரலாக தான் இருக்குங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா இயற்கை வந்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். காற்றும் வந்து ஒரு ஜில்லுன்னு சூப்பராக ஜம்முன்னு இருக்குன்னு சொல்லலாங்க. இங்கே சுற்றி பார்த்தோம்னா ஃபுல்லும் மலை தான். இந்த மலைகள் எல்லாமே வந்து கண்களுக்கு கவர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ரொம்ப ஒரு சூப்பரான சீனிக் பிளேஸ்னு சொல்லலாங்க. ஆனால் இது ஒரு சிவன் மலை, ஆன்மீக பக்தர்களுக்கு ரொம்ப ஏற்ற மலைன்னு சொல்லலாம். அமைதியாக இயற்கை காற்று ஜில்லுன்னு இருக்குங்க. தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட இடங்கள்லாம் இருக்கா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ அதுக்கு வந்து ஒரு சான்றுன்னு சொல்லலாம். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த இடம் வந்து திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து சுமார் ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சிறுமலைங்க. ஆமாங்க, இது ஒரு சின்ன மலை தான். பட் மலையுடைய இயற்கை காட்சிகள் வந்து ரொம்ப ஒரு வலிமை சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லலாம். இந்த மலையுடைய உச்சிக்கு போகணும்னா நம்ம வந்து கொடைக்கானலில் இருக்கக்கூடிய கொண்டை ஊசிகளை விட அதிகமான கொண்டை ஊசி உடையதாக இந்த சிறுமலை இருக்குது. அதாவது 18 கொண்டை ஊசிகளை தாண்டி தான் நம்ம அந்த மலைக்கு போக முடியும். இந்த கொண்டை ஊசி வளைவுகள் எல்லாமே கொஞ்சம் கடினமானதாக தான் இருக்கும், பொறுமையாக நிதானமாக தான் நம்ம கடந்து போகணும். இந்த மலையுடைய உயரம் பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலேருந்து சுமார் 1600 மீட்டர் உயரத்தில் இருக்குங்க. இந்த சிறுமலையில் வந்து சிறிய நீர்த்தேக்கம் இருக்குது. அது வந்து 2010 வந்து செயற்கையாக உருவாக்கி அங்கே வந்து போட்டிங்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ கொஞ்சம் வந்து இது பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. ஆனாலும் வந்து விரைவில் வந்து அரசாங்கமானது இதை பராமரிப்பு செஞ்சு இங்கே போட்டிங்கும் அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சிறுமலையில் உயர் கோபுரம், அதாவது வாட்ச் டவர்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த வாட்ச் டவர்ஸுக்கு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 17வது கொண்டை ஊசி வளைவில் இருக்குது. இந்த இடத்துலேருந்து மலை உச்சியிலேருந்து நீங்கள் கீழே ஃபுல்லத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ வந்து போகிற வழியில் 17வது கொண்டை ஊசியில் ஏறி நின்று வாட்ச் டவர் மூலயமா இயற்கையை ரசிக்கலாம். இந்த சிறுமலையில் வந்து சாதி ஆறு அப்படின்னு ஒரு ஆறு இருக்குங்க. இந்த ஆறு ஊற்று வந்து சிறுமலை உச்சியிலிருந்து கீழே போகுது. எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிறுமலையிலிருந்து புறப்பட்ட நீரானது வைகையில் போய் கலக்குதுங்க. சிறுமலையில் முக்கியமாக பக்தர்கள் அதிகமாக வருவாங்க, அதாவது ஆன்மீக பக்தர்கள் அதிகமாக வருவாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகஸ்தியர்புரத்தில் வந்து வெள்ளிமலை அப்படின்னு ஒரு மலை இருக்குங்க. இந்த மலை வந்து சிவன் லிங்கம் எப்படி இருக்கோ அதே போல் ஒரு வடிவில் இருக்கும். ஒரு காலகட்டத்தில் இந்த மலை முழுவதுமே வந்து வெள்ளியினால் சூழப்பட்டிருந்தது போல் இருந்தது, காட்சி அளித்ததுங்க. காலப்போக்கில் வந்து இந்த மலையை வந்து அகத்திய சித்தரை வந்து வெள்ளிகள் எல்லாம் இந்த மலையில் திருடு போகிறதுனால அதை வந்து கல் பாறையாக மாற்றிட்டதா அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லப்படுது. இந்த மலையை உச்சியில் இருக்கக்கூடிய கோயில்கள் தாங்க இந்த மலைக்கு சிறப்பு அம்சம்னு சொல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா 500 ஆண்டுகளுக்கு முன்பு பழமை வாய்ந்த சிவலிங்கம் வந்து இந்த கோயில் மேலே இருக்குது. நம்ம அந்த கோயிலுக்கு போகணும். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த அனுபவங்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவங்க. நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம அந்த கோயிலுக்கு போனதெல்லாமே காமிப்போம். ஸோ வந்து வீடியோவை வந்து கண்டினியூவாக பாருங்கள். படிக்கட்டுகள்லாம் கிடையாது, ஒரு ஆரம்ப கட்டத்தில் மட்டும் படிகள் போல் வந்து கற்கள் வச்சுருந்தாங்க, பாறைகள் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் போக போக ஃபுல்லுமே வந்து நம்ம நடந்து போனால் எப்படி பாதைகள் உருவாகியிருக்குமோ அந்த ஒரு தோட்டத்திலாம் இருந்துச்சு. இந்த மலை உச்சி அடையிறதுக்கு சுமார் ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஆகுங்க, அதற்கு மேலேயும் ஆகும். நம்மளுடைய உடல் வலிமையை பொறுத்திருக்கு. இருந்தாலும் வந்து நம்ம கஷ்டப்பட்டு இந்த மலை உச்சிக்கு போகும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வு உண்டாகுது. இந்த மலை மேலேயே வந்து முருகன் கோயில் இருக்குது, விநாயகர் கோயில் இருக்குது, சிவன் கோயில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் குலதெய்வங்களும் அங்கே மேலே இருக்குது, வேல்கள்லாம் இருக்குது. வந்து நம்ம நிறையா விஷயங்கள் மேலே போய் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடிய சூழல்லாம் இருக்குது. மேலே வந்து நீர் வசதி இருக்குது, மின்சார வசதி இருக்குது. இதெல்லாமே வந்து நடைபாதை கூட இல்லாத இடங்களில் மேலே வந்து இந்த சௌகரியங்கள்லாம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது வந்து நம்ம வரவேற்கத்தக்க ஒரு விஷயங்கள். ஏறி வர்றதுலாம் ரொம்ப கஷ்டம், படிக்கட்டுங்கிறது வந்து கல்லுக்கல்லாக தான் இருக்குது, சுத்தமாக வந்து பாதை அவ்வளோக்கு சரியில்லை, ரொம்ப ரிஸ்க்காக தான் நம்ம ஏறி வரணும். பட் இங்கே வந்து எல்லோரும் விரும்பி
ஒரு ஆன்மீக தேடல் நோக்கி வர்றதுனால அந்த களப்பு கொஞ்சம் கம்மியாக தெரியுதுன்னு நினச்சிக்கலாம். பட் சிவனை நினச்சிக்கிட்டே ஏறினோம்னா கண்டிப்பாக ஏறிடலாம். இன்னும் கொஞ்சம் போக வேண்டியது இருக்குது. நம்ம இப்போ வந்து ஒரு மலையில் இருக்கும். எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா சிறுமலை அப்படிங்கிற ஒரு ஊரில், அதாவது மலையில் நம்ம வெள்ளிமலை ஆண்டவர் திருக்கோவில் இருக்கோங்க. இந்த கோவிலானது சிறுமலை இருக்கக்கூடிய ஒரு சின்ன மலைன்னு சொல்லலாம். இது வந்து சிவன் கோயில் உள்ள இடங்க. ஆன்மீக பக்தர்கள், சிவாலய பக்தர்கள் அங்கே நிறைய பேர் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து முருகன் கோயில், விநாயகர் கோயில் இது போன்ற கோயில்கள்லாம் இருக்குது. ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவம் நிறைந்த ஒரு பயணம் தான் அந்த மலைக்கு வரணும்னா. மிகுந்த சக்தி நிறைந்த மலைங்க. இந்த மலையோட தோற்றமே சிவ லிங்கத்துக்குடைய அடிப்படையில் தான் இருக்குது. இந்த மலையுடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறுமலை இருக்குது பாருங்கள், இது வந்து ஹனுமான் எப்படி சஞ்சீவி மலையை எடுத்துகிட்டு போனாரோ, அவர் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு பகுதி உடைந்து கீழே விழுந்தது தான் இந்த சின்ன மலை, சிறுமலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சஞ்சீவிராயன் மலையிலேருந்து ஒரு பகுதி தாங்க இந்த சின்ன சிறுமலைன்னு சொல்கிறாங்க. இதனுடைய சிறப்புகள்னால் நிறையா இருக்குது. ஆனால் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, இந்த சிவன் கோயில் வந்தால் இங்கே வந்து சுற்றுலா தலத்தில் முதன்மையாக இருக்குது. பெருமளவில் இந்த சிறுமலையில் சுற்றுலாத்தலம் இல்லாட்டம், இந்த ஒரு சிவாலயத்துக்காக இங்கே ஏராளமான பக்தர்கள் வந்து பயணம் செஞ்சுட்டு போகிறாங்க. நண்பர்களே, இன்னும் வந்து இந்த மலையில் வந்து சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது, அதாவது சில சிறப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, இந்த மலையில் வந்து பாம்பு கடித்தா, அதாவது நாகம் கடிச்சிருந்துச்சுன்னா விஷம் ஏறாது, உயிர் இறக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் உயிர் இறக்க மாட்டாங்கன்னு கேட்டால் அதுக்கு வந்து வித்தியாசமாக பதில் சொல்கிறாங்க. இந்த மலையை பொறுத்தளவு மூளையை சூழ்ந்துள்ள மலை அப்படிங்கிறதுனால பாம்புகள் வாழும்போது அதுக்கு விஷம் ஏறாதான், அது வளரும் பொழுதே அதுக்கு வந்து விஷத்தன்மை வந்து கம்மியாக தான் இருக்குமா. அதனால் இந்த மலைக்கு வரவங்களுக்கு இந்த மலையில் பாம்பு கடிச்சிருந்துச்சுன்னா அவங்க இறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா, இந்த மலையில் வந்து கொசுக்கள் வந்து அதிகமாக இருக்காதாங்க. அப்படியே இருந்தாலும் இந்த கொசுக்கள் எதுவுமே கடிக்காதான். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, என்ன சொல்கிறீங்க அப்படின்னா கூட சில நண்பர்கள்ட்ட கேட்கும்போது, ஆமாம் இந்த மலையில் வந்து கொசு கடிக்காதுங்க, கொசு கடிக்காத அளவுக்கு இங்கே இயற்கை மூலிகையும் இருக்குது, இங்கே அசுத்தங்கள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மலையை பொறுத்தளவும் ஃபுல்லுமே வந்து மூலிகை செடிகள் தான் இருக்குமாங்க. நமக்கு வந்து என்னென்ன மூலிகை எதுன்னு தெரியல, தெரிஞ்சுன்னா வந்து ரொம்ப பயனளிக்கக்கூடிய பல மருத்துவ செடிகள் இங்கே இருக்கா, வைத்தியம் பார்க்குறதுக்குலாம் வந்து சிறந்த இடம்னு சொல்கிறாங்க. பட் இன்றைக்கி வந்து வைத்தியங்கள் நமக்கு இயற்கை வைத்தியங்கள் தெரியாததுனால தான் இன்றைக்கி பல பிரச்சனைகள் மனிதனுக்கு ஆரோக்கிய ரீதியாக இருக்குது. இந்த மலையில் வந்து வித்தியாசமான செய்திகளாக தான் சொல்கிறாங்க, நமக்கு கேட்கறதுக்கே வந்து ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது. இந்த மலையை பொறுத்தளவு ஹனுமான் வந்து சஞ்சீவிராய மலை வந்து பேத்தெடுத்து எடுத்துகிட்டு போகும்போது ஒரு பகுதி இங்கே விழுந்து அதுதான் இங்கே வந்து சிறுமலை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து அரசாங்கம் சுற்றுலாத்தலமாக மாற்றினாங்கன்னா இந்த மலையில் இருக்கக்கூடிய இயற்கையும் இயற்கை சார்ந்த விஷயங்களையும் மக்களுக்கு சுற்றுலாத்தலத்துக்கு ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அமைதி,
ரொம்ப வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மலைக்கு கண்டிப்பாக வாங்க. ஏறுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், பட் ஏறிட்டு நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அருமையான காட்சிகள் வந்து கண்களுக்கு தென்படுங்க. ரொம்ப ஒரு பசுமை நிறைந்த தோற்றம் தான் அந்த மலை முழுவதுமே. நல்ல ஒரு வித்தியாசமான அனுபவம் எனக்கு இருந்துச்சுங்க. நான் இந்தளவுக்கு இருக்கணும் எதிர்பார்த்து ஏறலை, பட் ஏறினதுக்கப்புறமே ரொம்ப ஒரு அமைதி நிசாந்தம் எல்லாமே வந்து நமக்கு தோணுது. நமக்கு தென்படுறது நம்ம உடம்பே உணருதுங்க. மூச்சு சுவாச காற்று ரொம்ப இயற்கை சார்ந்து இருக்கிறதுனால மன அமைதி இங்கே கிடைக்கிது. இது போல் ஏராளமான பயன்கள் இருக்குது, அதனால் இந்த மலைக்கு அவசியம் வாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல தான் வந்து கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க. விளக்கு எரியறது கீழே வரையும் தெரியும். கண்ணாடிலாம் உடைஞ்சி செதலம் அடைஞ்சிருக்கு. கீழே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு. எல்லாம் வைப்பா ரொம்ப ஒரு மன அமைதியும் நிம்மதியும் தரக்கூடிய இடமா இருக்குங்க இந்த மலை. சரிங்க, இப்போ சிறுமலைக்குன்னு நம்ம வந்தோம்னா எங்கே தங்குறது? இங்கே வந்து காட்டேஜ் இருக்கா, லாட்ஜ் இருக்கா, ரிசார்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே இருக்குங்க. நமக்கு தான் இந்த மலையை பற்றின ஒரு தகவல்கள் தெரியாமல் இருக்குது, பட் வந்து இங்கே எல்லா வசதியுமே இருக்குது. குறிப்பாக அக்டோபர் நவம்பர்கள் டிசம்பர் இந்த மாதங்களில் வந்து மழை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் வந்து கொடைக்கானல் ஊட்டியை கம்பேர் பண்ணும்போது இருக்கக்கூடிய கூலிங் நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் வந்து இங்கே எப்பயுமே ஒரு மிதமான ஒரு கூலிங் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். இந்த மலையில் அமைதியை விரும்புகிறவங்க இங்கே தாராளமாக வரலாம். அதே போல் பைக் ரைடிங் வரவங்க அதிகமான இளைஞர்கள் இந்த மலைக்கு வந்துட்டுருக்காங்க. வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா நிறையா யூத்து தான் வந்து இங்கே பைக் ரைடிங் ஃபுல்லாக வந்துட்டுருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் அமைதியாக ஒரு இடத்த வந்து சுற்றி பார்த்துட்டு ஒரு ரெண்டு நாள் தங்கி ஸ்டே பண்ணிட்டு போனோம்னா தாராளமாக இந்த திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறுமலைக்கு வந்துட்டு போகலாம். சிறுமலையில் பார்த்தீங்கன்னா அரிய வகையான மூலிகைகள் பல இருக்குங்க. இந்த மலை முழுவதுமே மூலிகை உள்ள மலை அப்படின்னு சொல்லலாங்க. இங்கே விவசாயம் இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம் இதெல்லாம் வந்து அதிகமாக அங்கே வந்து விளைச்சல் பண்ணுறாங்க, அதாவது அறுவடை பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே எது சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா மலை வாழைப்பழங்க. இந்த வாழைப்பழம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் மிகுந்த இனிப்பு சுவை உடையதாக அந்த வாழைப்பழம் இருக்குங்க. இந்த வாழைப்பழம் தான் வந்து பழனி கோயிலில் பஞ்சாமிர்தம் செய்யறதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த இடத்த அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அண்டில் தன், பை ஃப்ரம் கோகுல் பாபு, ஆஸ்மியம் சேனல்.